Hi friends, welcome to Annam's World. இன்னைக்கு இந்த வீடியோல வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். வாழைப்பூ வடைக்கு துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். நான் அதுக்கு வந்து முக்கால் அளவுக்கு துவரம்பருப்பும் கால் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 6 மிளகாய், 4 பல் பூண்டு, இஞ்சி, சோம்பு, உப்பு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிக்கணும். இந்த வாழைப்பூவை நரம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு வாழைப்பூ இருந்தால் போதும். நீங்கள் இப்போ வாழைப்பூவெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வடைக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். வாழைப்பூ வடைக்கு பாருங்க, நான் பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ வாழைப்பூவை ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும். பருப்பை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும். இதை வந்து இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் வந்து பூண்டு பல், உப்பு, சோம்பு, வரமிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இஞ்சியை மாத்திரம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிட்டு போடுறேன். ஏன்னா சில சமயம் அப்படியே பெருசாக இருந்தால் அரைப்படாது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு போட்டுருங்க. எல்லாம் போட்டாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். நான் ஊற வச்ச தண்ணியெல்லாம் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஊற்றிட்டு கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கணும். நான் தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றினேன். அப்புறம் இந்த மிச்ச தண்ணியெல்லாம் ஊற்றலை. இதை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போ இந்த அரைச்ச மாவில் வெங்காயம், வாழைப்பூலாம் போட்டுக்கலாம். நல்ல வெங்காயத்தெல்லாம் உதிர்த்துட்டு போட்டுக்கோங்க. இதையும் அப்படி போட்டுக்கலாம். செஞ்சுக்கலாம். நல்லா திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் வடை வந்து எண்ணெயை குடிக்கும். பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் போட்டு பிசையவும் சரியாக இருக்குது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, புகையே வந்துருச்சு. போதும், இந்த மாதிரி தட்டிக்கணும். ஃப்ளாட்டாக தட்டி போட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டு பால்ஸாக செஞ்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிக்கிட்டால் நல்லா கனமாக தட்டிங்கன்னா மொறு மொறுன்னு இருக்காது. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விடணும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். இந்த மாதிரி வந்ததும் எடுத்துடணும். இந்த வாழைப்பூ வடையை சாதத்தோடு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.